ஒரு மனுஷனுக்கு என்னென்னலாம் தேவை? சக்தி தேவை. அப்போ அதுக்கு மிகுந்த சக்தி வேணும். ஒரு மனிதனுக்கு பணம் தேவை, அதீத பணம் தேவை. ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் தேவை, அதீத சந்தோஷம் தேவை. இது எதுவாக இருந்தாலும் பணம், பொருள், பொன், சேர்க்கை எல்லாமே இன்னைக்கு வந்து நமக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அத்தனையுமே ஒரு மல்டிப்ளா இருந்தால் எப்படி இருக்கும்? அழகாக அப்படி முடிச்சு மாரி கட்டி நீங்கள் இருக்கும் இடத்தில் வைத்து கொண்டால் அதீத சக்தியாகும். பணம் இருக்கும் இடத்துல வச்சிங்கன்னா அதிகமான பணம் கிடைக்கும். வியாபார செலவுகள் வச்சுலாம் நல்ல வியாபாரம் போகும். வசிய சக்தியை கொடுக்கும், வசதியை கொடுக்கும். போகிற இடத்துலலாம் மக்கள் உங்களை பிடிச்சி பிடிச்சி வச்சு பேசுவாங்க, ஏன்னா அந்தமாரி ஈர்ப்பு அதிகம். குழந்தைங்க இருக்காங்களா, அழகாக முடிச்சு பக்கத்தில் போட்டு பாருங்கள், கையிலே வச்சு விளாண்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த விதமான நெகட்டிவிட்டியுமே வராது. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. இன்றைக்கி பார்க்க போகிற முக்கியமான விஷயம் அதீத முக்கியமானது. ஏன் கேட்டிங்கன்னா முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரித்து பாட்டுற முடியாது. ஒரு மனுஷனுக்கு என்னென்னலாம் தேவை? சக்தி தேவை. அப்போ அதுக்கு மிகுந்த சக்தி வேணும். ஒரு மனிதனுக்கு பணம் தேவை, அதீத பணம் தேவை. ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் தேவை, அதீத சந்தோஷம் தேவை. எது இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லது தானே? சில பேருக்கு வந்து ரொம்ப டிக்ரீஸ், மைனஸில் போய்கிட்டே இருக்கும். ஸோ இது எதுவாக இருந்தாலும் பணம், பொருள், பொன், சேர்க்கை எல்லாமே இன்றைக்கி வந்து நமக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அத்தனையுமே ஒரு மல்டிப்ளா இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் ரொம்ப முக்கியமானது. வாசம் வேண்டும், அதில் வாழ்க்கை வீச வேண்டும். எது? மனமாக. ஏலக்காய் தான் நான் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். ஏலக்காய், பச்சை கற்பூரம், அடுத்தது குங்குமப்பூ, இந்த மூணு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மூணையும் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வெள்ளை துணி எடுத்துக்கோங்க, ஏலக்காய் ஒரு 11 பீஸ் உள்ள வச்சுக்கோங்க, குங்குமப்பூ கொஞ்சம் உண்டு, பச்சை கற்பூரம் கொஞ்சம் உண்டு, அவ்வளோதான். அழகாக அப்படி முடிச்சு மாரி கட்டி நீங்கள் இருக்கும் இடத்தில் வைத்து கொண்டால் அதீத சக்தியாகும். பணம் இருக்கும் இடத்துல வச்சிங்கன்னா அதிகமான பணம் கிடைக்கும். வியாபார செலவுகள் வச்சுலாம் நல்ல வியாபாரம் போகும். அதேமாரி உங்களுக்கு ஏதாவது ஆம்பிஷன் தேவை, உங்களுக்கு முக்கியமாக நடக்கும்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஃப்ளாட்டாக படுத்துக்கோங்க. அந்த சின்ன முடிச்சு உங்கள் நெத்தி மரத்தில் வச்சு அப்படியே படுத்துட்டு அப்படி எனக்கு இது வேணும்னு மட்டும் நினச்சா போதும். ஏன்னா நம்மளுடைய லகடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. சின்ன முடிச்சு பெருசாலாம் பொடிக்க தேவையில்லை. 11 ஏலக்காய், குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் அழகாக ஒரு முடிச்சு மாரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் படுக்க போகிறீங்க இல்லையா, படுக்க போகிறதுக்கு முன்னாடி அப்படி நெத்தியில் அப்படி வச்சுக்கிட்டு வேண்டுதல், அதாவது மனசால் வேண்டிங்கனாலே போதும், அது சூப்பராக வேலை செய்யும். அந்த நறுமணம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மனசையே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை தூக்கி விட்டுடும், நல்ல தூக்கம் வரும். அற்புதமான ஒரு பேராட்டல்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சக்தியை அதீத சக்தியாக மாற்றக்கூடியது. ஏலக்காய்க்கு அவ்வளோ பெரிய விஷயம். இந்த ஏலக்காய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் சாப்பாட்டுக்கு ஒரு வாசனை திரவியம் மட்டும் கிடையாது, தெய்வங்களை ஈர்க்கும், வசிய சக்தியை கொடுக்கும், வசதியை கொடுக்கும். அசதியை போக்கி வசதியை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் ஏலக்காய். அதோட குங்குமப்பூனை சாதாரண விஷயம் கிடையாது, மிகவும் அற்புத பேராற்றல். பச்சை கற்பூரம் சக்தியை மேம்படுத்தும். இந்த மூணும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதை கையில் வச்சு பாருங்கள். அதேமாரி முடிச்சு தூக்கி பேக்கெட்டில் வச்சுக்கலாம், பேக்கில் போட்டு வச்சுக்கலாம், காரில் போட்டு வச்சுக்கலாம். எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து நம்ம கூட போகிறோமோ ட்ராவல் பண்ணும்போது இந்த முடிச்சு பக்கத்தில் இருந்துச்சுன்னா உங்களுடைய உடச்சி வைக்கக்கூடிய இந்த நெகட்டிவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஓடி போயிடும். உங்களை பிடிச்சி வச்ச விஷயங்கள் தான் இருக்கும். போகிற இடத்துலலாம் மக்கள் உங்களை பிடிச்சி பிடிச்சி வச்சு பேசுவாங்க, ஏன்னா அந்தமாரி ஈர்ப்பு அதிகம். இந்த ஏலக்காய் வந்து சாதாரண விஷயம் இல்லாதனால தான் ஏலக்காய் மாலையை போடுவாங்க ஃபஸ்ட்டு பெரியவங்க விஐபிஸ்க்கெலாம் போனால். ஏன்னா ஃபஸ்ட்டு தடவை ஒரு ஏலக்காய் மாலை போட்டோம்னா அவங்களுக்கும் உறவுகள் மேம்படும். ஏலக்காய்க்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டு. குங்குமப்பூ எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குங்குமப்பூக்கு ஒரு பெரிய ஒரு அபூர்வம் இருக்கும், ஒரு பெரிய சந்தானம் இருக்கும். பச்சை கருப்புறம் சொல்லவே தேவையில்லை. ஸோ ஈக்குவலாக எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு ஒரு முடிச்சு சின்ன சின்ன முடிச்சாக போட்டுக்கலாம், பேக்கெட்டில் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் பெருசாக செஞ்சு கேஷ் பாக்ஸில் போட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெருசாக செஞ்சு பெரிய கஜானாவில் போட்டுக்கலாம். என்னென்னலாம் சக்திகள் இருக்கோ அத்தனையும் பெருக்கிறதுக்கு இந்த ஏலக்காய் பரிகாரம் மிக முக்கியமான விஷயம். ஏலக்காயோடு இந்த ரெண்டும் சேர்க்கணும், அவ்வளோதான், சிம்பிள். வச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் மிகப்பெரிய மாற்றங்கள். செய்துதான் பார்ப்போம் என்று அசால்ட்டாக செஞ்சு நம்பி கை வைத்து செஞ்சோம்னா இந்த பரிகாரம், ஏன்னா செஞ்சு பயனடைஞ்சவங்க நிறைய பேர். அதனால தான் ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப நோய் வாய்ப்பட்டிருக்காங்களா, அழகாக முடிச்சு செஞ்சு அவங்க பக்கத்தில் வச்சுருங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன மாதிரி நெத்தியில் வச்சு பாருங்கள். மருந்துகள் ஒரு பக்கம் வேலை செஞ்சாலும் இது அருமருந்தாக வேலை செய்யும். நெகட்டிவாக உடைக்கிறதுக்கு இந்த முக்கியம், பாசிட்டிவ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு விஷயம். ஸோ அந்த காலத்தில் இந்த ஏலக்காய் மாலையும் ஏலக்காயை வைத்து இந்த பரிகாரமும் செய்து பல பெரிய பெரிய காரியங்களை வெற்றி அடைந்திருக்கிறார்கள். காரியசக்தி, எப்பேற்பட்ட காரியசக்தி தடையும் உடைக்கக்கூடிய விஷயம். குழந்தைங்க இருக்காங்களா, அழகாக முடிச்சு பக்கத்தில் போட்டு பாருங்கள், கையிலே வச்சு விளாண்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த விதமான நெகட்டிவிட்டியுமே வராது. ஏன்னா அது அவங்க சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா எல்லாமே மருந்து. எவ்வளோ பெரிய மருந்து தெரியுமா ஏலக்காய்? ஏலக்காயோடைய பருப்பை சாப்பிட 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 சொல்லி எப்பேற்பட்ட கேன்சரும் குணையாகும் சொல்லியிருக்காங்க. அதேமாரி தொண்டைப்புண், வயிற்றுப்புண் எல்லாத்தையும் ஜீரணக்கோளாய், அவ்வளோ ஏலக்காய் சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு துணை இருக்க வேண்டும், அந்த துணை வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்க வேண்டும், அந்த சக்தி மிகப்பெரிய ஒரு வருமானத்தை கொடுக்க வேண்டும், அந்த வருமானம் வாழ்க்கையை ஏற்றத்தை கொடுக்க வேண்டும், அந்த ஏற்றம் வந்து வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்க வேண்டுங்கிறது தான் முக்கியமான விஷயமே. அப்பேற்பட்ட விஷயம்தான் அந்த ஏலக்காய்க்கு உண்டு. அதனால் அழகாக ஏலக்காய்,
பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, இந்த மூணுக்கும் அதீத சக்தி உண்டு, இணையான சக்தி உண்டு. அந்த மூணையும் வச்சு பார்த்து அழகாக முடிச்சு முடிச்சா போட்டு வைங்க. எவ்வளோ வேணாலும் முடிச்சு போட்டு வைங்க. வீட்டு ஃபுல்லாக முக்க முக்கமாக போட்டு வைக்கிறீங்களா, எவ்வளோ போட்டாலும் நல்லது தான். தெய்வ அறையிலையா ஒரு அழகாக போட்டு வச்சுக்கோங்க. இதுமாதிரி வரிசையாக கார், டேஷ்போர்டு எங்கே எங்கெல்லாம் இருக்கோ அத்தனையும் செஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா நெகட்டிவிட்டியை உடச்சி பாசிட்டிவ் கொடுக்கும், பாசிட்டிவ் அதிகப்படுத்துங்கிறது தான் அந்த ஏலக்காயோடைய குணம். சரி, இதெல்லாம் எப்போ மாற்றலாம், எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதமோ 3 மாதம் கழித்து நம்ம மாற்றிக்கலாம், தப்பு கிடையாது. தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு அந்த ஸ்மெல்லோ இல்லை அது பவரோ கம்மியாகிடுச்சா தூக்கிட்டு புதுசாக செஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கு வந்து டைம்லாம் கிடையவே கிடையாது. நமக்கே மனசுக்கு சொல்லும் இது மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பப்போ மாற்றி வச்சு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும், மிகப்பெரிய ஒரு சக்தியையும், மிகப்பெரிய வாழ்வியல் மாற்றத்தையும் கொண்டு பண்ணுறது தான் இந்த ஏலக்காயோடைய பரிகாரம். முடிச்சு செய்து நலம் பெறுங்கள். நல்ல விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.